தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீக்குளிக்க முயன்ற பெண்களிடம் இருந்து மண்ணெண்ணெய் கான்களை பறித்துக் கொண்டு ஓடிய காவலரை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவில்பட்டி அருகே குமாரகிரி கிராமத்தைச் சேர்ந்த கவிதா மகேஸ்வரி அனிதா ஆகியோரது விவசாய நிலம் அமைந்துள்ள சிந்தலக்கரை பகுதியில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் சார்பில் மின் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மின் கடத்தி உயர்களை இவர்களது வயல் வழியே கொண்டு செல்லும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனை கண்டித்து நிலத்தின் உரிமையாளர்களான மகேஸ்வரி கவிதா மற்றும் உறவினர்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோட்டாட்சியர் வந்தவுடன் அவர் முன்பாக தீக்குளிப்பதற்காக தங்களது காரில் மண்ணெண்ணெய் கண்களையும் வைத்திருந்தனர் இதனை அறிந்த தனிப்பிரிவு காவலர் அருண் காரில் இருந்த மண்ணெண்ணெய் கண்களை கைப்பற்றினார் இதையடுத்து அவரிடம் இருந்து கேண்களை பறிக்க போராட்டக்காரர்கள் ஓடி வந்தபோது காவலரும் ஓடத் தொடங்கினார் எனினும் அவரை விடாமல் பெண்கள் துரத்தினர்